உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன மேசராசி நேயர்களே, இந்த 2020 எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக இருப்பீர்கள். அதாவது ஒரு வருஷத்துக்காக பலன்கள் இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் மாறாது. ஆனால் நாம் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு முடிவு புள்ளி. 2019 முடியுது, 2020 துவங்குது. இந்த துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் எல்லாமே ஆடி பாடி கொண்டாடி உலகமெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த புதிய வருடத்தை ஒரு புத்துணர்ச்சியோடு கொண்டாடி அதை வரவேற்பார்கள். நான் என்ன செய்கிறேன், கனெக்ட் த யூனிவர்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த புது வருடத்தை நீங்கள் வரவேற்கிறீங்களோ அதே மாதிரி அந்த வருஷத்தில் என்னென்னலாம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த புது வருடம் பிறக்கிறது வந்து 12:01, அடுத்தது அந்த 11:50 12 வரைக்கும் ஒரு 10 நேரம் இந்த கனெக்ட் த யூனிவர்ஸ் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய திட்டங்களையும் நீங்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற செயல்பாடுகளை பற்றிய ஒரு முன்னோட்டங்களையும் அதில் மனதில் அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த நிழல் மாதிரி ஓட விட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளார இதெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரியாக நம்ம அடுத்தது 2021 கனெக்ட் த யூனிவர்ஸ் நிகழ்ச்சியில் வரும்பொழுது நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். என்ன நினச்சி பார்ப்பீங்க. ஏன்னா ஜோதிடம் என்பது, ஜாதகம் என்பது, கிரகங்கள் என்பது மனிதனுடைய வாழ்வியல் தொடர்புடையது. இந்த மனிதனுடைய வாழ்வியலில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வளமாக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ கிரகங்கள் எப்போதுமே எப்படி வேலை செய்யுது, உங்களுடைய மனம், மைண்ட், மென்டாலிட்டி, அதே மாதிரி உங்களுடைய புத்தி, அறிவு, அப்புறம் உங்களுடைய திங்கிங், சிந்தனை, அப்புறம் உங்களுடைய ஆக்ஷன், செயல்பாடு, அதுக்கடுத்தது அதனுடைய விளைவு, ரிசல்ட். இப்படி தான் ஒரு கோல் ஒரு மனிதனை ஆக்குபை பண்ண முடியும். வேற திடீர்னு வந்து சந்திரன் வந்தால் குரு கொடுப்பான், சுக்கிரன் வந்தால் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுவான் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. கிரகங்கள் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் எவ்வாறு அதை அணுக வேண்டும், எவ்வாறு அதை பெற வேண்டும்ங்கிறது தான் அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம், சரிங்களா. இப்போ 2020 ஜனவரி 24 சனி பயிற்சி ஆகுது. சனி பயிற்சி பலன்கள் இன்னும் ஒரு வீடியோ வரும். இப்போதைக்கு நம்ம நியூ இயரில் உங்களுக்கு கனெக்ட் த யூனிவர்ஸ் மெயினான விஷயம் இதான். நீங்கள் எப்படி பிரபஞ்ச சக்தியோட இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் உங்களை இணைச்சிக்கிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளார அதை அடையணுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இது ஒன்றும் பரிகாரம் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்குள் உற்று நோக்குங்கள். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்களோ அதுவே மிகச்சிறந்த பரிகாரங்கிறத நான் சொல்லிட்டு வரேன். மேஷ ராசிக்காரர்கள் மிக வேகம் படைத்தவர்கள், அதே மாதிரி நல்ல ஒரு விவேகத்தையும் அவர்கள் சேர்த்தார்களே ஆனால் மிக அற்புதமான வெற்றியை பெறலாம்ங்கிறது உண்மை. இந்த மேஷ ராசியை பொறுத்தவரை ஓடி போனவனுக்கு 9 குரு, அப்போ 9 இடத்துல குரு வந்து எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் இருக்காங்க. இவன் இப்போ நவம்பர் 1 குரு பயிற்சி ஆச்சு. அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உடனே நமக்கு 9 இடம்னா என்ன சார், நீண்ட தூர தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு லட்சியங்கள், திட்டங்களை தீட்டலாம். மேஷ ராசிக்காரர்கள் ஒரு தென்னை மரத்தை நடலாம். ஏன், இது தொலைநோக்கு பார்வையோட உங்களுடைய சந்ததிகளுக்கு அது வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ், இந்த திட்டங்களை நீங்கள் போடலாம். அதே மாதிரி தொழில் வகையில் நாம் எப்படியெல்லாம் பண்ணணும் இந்த ப்ராஜெக்டை அப்படிங்கிற திட்டங்களை போடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபாதருடைய, அப்பாவுடைய சொத்துக்கள், பாட்டனாருடைய சொத்துக்கள், அதெல்லாம் ஏதாவது ரெனோவேஷன்ஸ் பண்ணுறது, அதை சீர் செய்கிறது, அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த 2020 அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் பண்ணாமலே இருப்பாங்க. அதாவது வந்துங்க பாகப்பிரிவினை, இந்த பாகப்பிரிவினை அப்படிங்கிறது வந்துங்க சரியான நேரத்தில் நாம் பண்ணணும். குரு 8 இடத்துல இருக்கும்போது மனஸ்தாபங்கள் வரும். இப்போ குரு 9 இடத்துல இருக்கும்பொழுதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை நாம் சரியான விகிதாச்சாரத்தில் நம்மளுடைய பங்காளிகளுடன் அதை பங்கிட்டு கொள்ளலாம். அடுத்தது ஸ்தல யாத்திரைகள், நிறைய பேர் வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் ஹஜ் பயணத்துக்கு போவாங்க, அதே மாதிரி ஹிந்துஸ் எல்லாம் காசி ராமேஸ்வரம்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி 9 பாவங்கிறது வந்துங்க தர்மஸ்தானம்,
தர்மஸ்தானம் என்பதும் கோவில் புண்ணிய காரியங்கள் தான தர்ம காரியங்களை செய்வதற்குண்டான வருஷம். அதே மாதிரி நான் ஒன்றும் புகழடையவே இல்லையே இது வரைக்கும், நான் எதுவுமே வந்து இது வரைக்கும் புகழடையில, வாழ்க்கையில் ரொம்ப சிரமத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 2020 ஒரு நல்ல சான்சஸ் வருது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்லா பயன்படுத்திட்டீங்கன்னா, ஒரு சிலர் பாருங்க அந்த யூடியூப்ல போடுவாங்க அடுத்த வருஷம் கோடீஸ்வரர் ஆகிறது யார், அடுத்த வருஷம் வந்து 2020 கோடீஸ்வர யோகம் யாருக்கு இருக்கிறது. ஆசை வார்த்தைகளை சொல்வதற்கு நான் வரவில்லை, உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும். எப்பொழுதும் முயற்சி செய்யலாம், காலம் அறிந்து செயல் செய், அதுதான் வள்ளுவனுடைய வாக்கு. அந்த காலத்தை சொல்கிறோம், நீங்கள்லாம் கோடீஸ்வரன் ஆகணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த 2020 வந்து அதுக்குண்டான முயற்சி திருவினையாக்கும். ஆக 9 பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஒரு சிலர் டெஸ்ட் டியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐவிஎஃப்லாம் இருக்குல்ல, ஐவி ஆமாம், அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யலாம், இந்த டயத்தில் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தூரதேசம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஆகலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு தன்னுடைய ஊர் இருக்கு இல்லையா, தன்னுடைய பிறந்த ஊர், அதில் ஏதாவது அசட்டுகள் சொத்துக்கள் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது இந்த 2020 கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 9 பாவகம் திருமணம் சொன்னோம், குழந்தை பாக்கியம் சொன்னோம், ஆஸ்தி சொன்னோம், சொத்துக்கள், வெளிநாட்டு பிரஜையாகிறத சொன்னோம், வெளிநாட்டில் உள்ளவர்கள் நம்முடைய சொந்த நாட்டில் வாழ்வதற்கும் அந்த நம்ம நாட்டில் ஏதாவது நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்குறதுக்கும் நான் வாய்ப்புகள் சொன்னோம். அதே மாதிரி 2020 உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். ஆக சுயதொழில் செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, உடனடியாக சுயதொழில் போய் நீங்கள் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தை வைத்து என்ன திசா புத்தி நடக்குதுங்கிறத பார்த்து, உங்களுடைய 10 பாவாதிபதி எந்த மாதிரி இருக்கிறாருன்னு பார்த்து, உங்களுக்கு என்ன மாதிரி தொழில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகுதான்னு நம்ம பார்த்து அதன் பிறகு நீங்கள் ஈடுபடக்கூடிய செயல்கள் தான் 100% வெற்றியை தரும். எனவே நாம் வந்துட்டு இந்த நியூ இயர் அன்னைக்கு முந்தின நாள், நியூ இயர் அன்னைக்கு முந்தின நாள் இந்த மேஷ ராசிக்காரர்கள்லாம் தயவுசெய்து இரவு 11:50 அந்த நேரத்தில் அமர்ந்து அந்த 10 நேரத்திலே 10 உங்களுடைய லட்சியங்கள் என்ன, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுக்கு இப்போ திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்க வேண்டியும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் வேண்டியும், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்க கூடியவங்க அதனுடைய தன்மைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய லட்சியங்களை ஒரு பட்டியலிட்டு அதை வந்துட்டு மனக்கண்ணால் இதை அனைத்தையும் நான் அடுத்த வருடத்தில் 2021 பிறப்பதற்கு முன் அடைவேன் அப்படிங்கக்கூடியது இந்த கனெக்ட் த யூனிவர்ஸ் பார்ட் 2 உங்களுக்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது. இதுதான் நீங்கள் அந்த மென்டாலிட்டியை வந்து என்ன செய்யணும், அந்த மனசுக்குள்ளாரியே அதை ஒரு நிழல் மாதிரி அதை காட்சிப்படுத்தி நீங்கள் பார்த்து அந்த அப்படியே அமைதியாக என்னென்னா இந்த தியானம்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் தியானம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, மந்திரங்களை சொல்லிகிட்டே இருக்கிறதுங்கிறத விட நம்மளுடைய விஷயங்களை டைரெக்டாக யூனிவர்ஸ் கிட்ட போட்டுருவோம். காரே இது வரைக்கும் வாங்க முடியல, இந்த வருஷம் கார் நான் வாங்கிடுவேன் நடக்கும். ஜோசியார்கிட்ட போய் நம்ம ஜாதகப்படி கார் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறோம், அது நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட உட்காந்து போஸ்ட் போடுங்கன்னு நான் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக எந்த ஜோதிடரும் சொல்லாத ஒரு விஷயங்களை கடந்த 21 நான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து பிஹெச்டி பண்ணணும், 9 பாவத்தில் குரு இருக்கு மேஷராசி, இப்போ பிஹெச்டி பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பீங்க, அதை இப்போ கம்ப்ளீட் பண்ணுவீங்க, இதுதான். அப்போ வந்து இந்த 11:50 இரவு 12 பிறப்பதற்குள் நீங்கள் ரோட்டில் கத்திக்கிட்டு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போய் குட்டிக்காரன் போட்டு நிற்கிறதை விட பொதுவாக அழகாக அவங்க வீட்டில் அமர்ந்து அந்த டயத்தில் நீங்கள் வந்து அந்த எல்லாமே அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தி விட்டு 12 கண்களை திறந்து பார்க்கும்போது அந்த டெலிவிஷனில் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்க, அது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. அது அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுடைய லைஃப்பில் அந்த நெகட்டிவான தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள்,
தாழ்வு மனப்பான்மைகள் இது எல்லாம் பேசி போய் 2020 நாம் கண்டிப்பாக நாம் ஒரு 10 விதமான விஷயங்களை நீங்கள் உங்கள் மைண்டில் அதை போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் 50% நீங்கள் பை பண்ணுவீங்கிறதை சொல்லி இந்த 2020 உங்களுக்கு வாழ்க்கையில் மிக அற்புதமான வருஷமாக இருக்கும் என்பதையும் அடுத்தது நாம் வீடியோவில் சனி பெயர்ச்சி பலன்களை தனியாக பார்ப்போம். இப்போது நியூ இயர் பலன்களில் குரு 9 இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் இந்த 10 நேரத்தில் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், நீங்களே உங்களுடைய தேவைகளில் நீங்கள் வந்து அந்த போஸ்ட் போட்டு 12 எழுந்திரிச்சவொடனே 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வருஷம் பிறந்து மறுநாள் காலையில் உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு சென்று இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கனெக்ட் த யூனிவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. அப்படி கம்ப்ளீட் ஆகும் பொழுது என்னென்னா இறைசக்தி நீங்கள் மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், அந்த வருஷம் பிறந்த அன்னைக்கு நம்ம அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் நேற்று நைட்டு நம்ம என்னென்னலாம் சிந்திச்சோமோ அது எல்லாமே கன்ஃபார்மாக நடந்துடும் அப்படிங்கிற எண்ணங்களோட நீங்கள் வெளியில் வந்து ஒரு கேக் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். மீண்டும் நாம் 2021 கனெக்ட் த யூனிவர்ஸ் வீடியோவில் நல்ல விதமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.